திருவள்ளூர் காட்டுப்பள்ளியில் விரிவாக்க பணிகள் நடைபெறுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுப்பள்ளி கிராம மக்கள் எல்என்டி துறைமுகத்திற்கும் கப்பல் கட்டும் தளத்திற்கும் தங்கள் இடங்களை வழங்கியிருந்தனர். இவர்களுக்கு வேலை வழங்குவதாக அறிவித்து பல வருடமாகியும் இன்னும் வழங்கப்படவில்லை என ஆதங்கம் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரின் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அன்றாட உணவுக்காக முதியவரை தேடி வந்து அவர் தோளில் குரங்குகள் அமர்ந்து கொஞ்சம் காற்றி கான்பூரை வியப்படைய செய்துள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த புதுவடவள்ளி கிராமத்தில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ராமலிங்கம். அன்றாடம் வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் 20க்கும் மேற்பட்ட குரங்குகளுக்கு இவர் உணவு குடிநீர் வழங்கி வருகிறார். இதனால் குரங்குகளின் தோழனாக மாறியுள்ள ராமலிங்கத்தின் தோளில் அமர்ந்து குரங்குகள் விளையாடி வருகின்றன. தங்களோடு ஒன்றுவிட்ட குரங்குகள் மனிதர்களை தொந்தரவு செய்வதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். திருவெரும்பூர் அருகே தொட்டியில் தூங்கிக் கொண்டிருந்த 3 மாத பெண் குழந்தையை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே உள்ள வள்ளுவர் நகரை சேர்ந்த ராமச்சந்திரன், சத்யா தம்பதிகளுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் சந்தியா வழக்கம் போல் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு தூங்கிவிட்டார். பின்னர் கண் விழித்து பார்த்தபோது தொட்டிலில் இருந்த குழந்தை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ராமச்சந்திரன் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை எடுத்து சென்றவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே உள்ள மருதவள்ளி பாளையம் மற்றும் கம்மசமுத்திரம் பகுதியில் பாரம்பரியம் மிக்க எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாடுகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். அப்போது போட்டி தூரத்தை கடந்த முதல் 2 காளைகளுக்கு ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் மாடுபிடும் நேரம் மிக குறைவாக இருந்ததால் போட்டி அவசரமாக நடைபெற்றதாகவும் இதனால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் விழா குழுவினர் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அவற்றை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அடுத்த மேச்சேரியில் உள்ளது பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து சென்றனர். இந்த கோவிலை சுற்றி சாலையின் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிக அளவில் உள்ளதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோழிங்கநல்லூர் அடுத்த துறைப்பாக்கம் டிபி ஜெயின் கல்லூரி மற்றும் இன்ஃபாக் ப்ரோ நிறுவனமும் இணைந்து வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு ஒருநாள் கருத்தரங்கம் நடத்தியது. தேர்வுக்குழு, விவாதம், தொழில்முறை பயிற்சி, வங்கி வல்லுநர்களுடன் உரையாடல் மற்றும் நேர்முக தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் சுப்பிரமணியம், தனியார் வங்கிகளின் அதிகாரிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்களின் அதிகாரிகள், இன்ஃபாடெக் ப்ரோ மேலாண்மை இயக்குநர் பாலாஜி, கல்லூரியின் முதல்வர் டி ஆர் பங்கஜம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வங்கிகளும் வங்கி சம்பந்தமான நிறுவனங்களும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஒரு பொருளாதாரம் வளர வேண்டுமென்றால் வங்கி வளர்ச்சி அடைய வேண்டும். வங்கியுடன் சேர்ந்த மற்ற நிதி நிறுவனங்களும் வளர்ந்தால்தான் நாடு முன்னேறும். 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு தாம்பரம் GST சாலையில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் துரை கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் போக்குவரத்து காவல்துறையினர், பொதுமக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிந்தும் விழிப்புணர்வை பதாகைகளை ஏந்தியும் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்றனர். We'll be right back.